வெல்கம் டு வானதிஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் தயிர் எப்படி ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் சீக்கிரமாக உரைய வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் மழை குளிர்காலங்களில் நம்ம தயிர் உர ஊற்றி வைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக உரையவே உரையாது அது மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக தயிர் உறஞ்சிடும் ஃபஸ்ட்டு தயிர் உறை ஊற்றுறதுக்கு முன்னாடி பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க பாலை காய்ச்சிட்டு இதை நல்லா கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க இப்போ பால் நல்லா ஆறி கை பொறுக்கிற சூடு இருக்குது இதில் நம்ம இப்போ உரை ஊற்றிக்கலாம் உரை ஊற்றுறப்ப நீங்கள் எப்பயும் ஊற்றுறத விட ரெண்டு மடங்காக ஊற்றிக்கோங்க அதாவது எப்போயும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றுனீங்க அப்படின்னா நாலு ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க தயிர் சேர்த்த பிறகு இது ஒரு விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நுரை வர அளவுக்கு ரெண்டு மூணு தரம் நல்லா ஆற்றிக்கோங்க நம்ம சேர்த்த தயிர் பாலோடு நல்லா மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா தான் தயிர் சீக்கிரமாக உறையும் அதுக்காக தான் நம்ம இது மாதிரி பண்ணுறோம் நல்லா இது மாதிரி ஆற்றிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் உரை ஊற்ற போகிறீங்களோ அதில் பாலை ஊற்றிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும் இதை நம்ம இப்போ ஒரு ஹாட் பேக்கில் ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றின பிறகு நம்ம உரை ஊற்றி வச்சிருந்த பாத்திரத்தை ஹாட் பேக்கில் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் ஒரு ஸ்டாண்டு கூட கீழே வச்சுக்கோங்க மேலே ஒரு மூடியும் போட்டு மூடிட்டு பேக்கை நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க இதை மினிமம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம இதை திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தயிர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வெளியில் கிளைமேட் எவ்வளோ சில்லுன்னு இருந்தாலுமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மூணு நாலு மணி நேரத்தில் தயிர் சூப்பராக செட் ஆகிரும் அதாவது காலையில் ஒம்போது மணிக்கு நீங்கள் உர ஊற்றி வச்சிங்கன்னா கூட மத்தியானம் லஞ்சுக்கு சூப்பராக தயிர் ரெடி ஆகிடும் ஹாட்பேக்கில் இது மாதிரி சுடு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு பதில் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது நல்ல ஒரு பெரிய குக்கரில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம உரையை ஊற்றி வச்சுருந்த பாத்திரத்தை இதில் வச்சுக்கோங்க இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு மூடிட்டு மேலே விசிலையும் போட்டு விட்டுருங்க அப்போ தான் நல்லா ஏர்டைட்டாக இருக்கும் இந்த மெத்தட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் தயிர் நல்லா சூப்பராக செட் ஆகிடும் அடுத்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாம் இது மாதிரி நல்ல திக்கான ஒரு உல்லன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க நம்ம உரம் ஊற்றி வச்சுருந்த பாத்திரத்தை இது உள்ளே வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க நல்லா இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்மாக இருக்க பிளேஸில் எடுத்து வச்சுருங்க இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு உரம் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா காலையில் தயிர் சூப்பராக செட் ஆகிடும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் வானதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்